ஒரு ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பீச் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க அவங்க
சின்ன பாயிண்டர்ஸ் கூடவே இறக்கவே இறக்கலாம். ஸோ இப்படி தான் போகணும், இவங்களாம் எல்லாம் பேசணும், இதெல்லாம் பண்ணணும்,
அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கவிமணி, சென்னை ஃபைனான்ஸ் காலேஜ். யூஜி பிஜிலாம் படிச்சது கும்பகோணம் ஃபைனான்ஸ் காலேஜ். கம்பியிலிருந்து தமிழ் யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் பண்ணுவேன். பிஹெச்லேருந்து பிளஸ் சமையல் பண்ணுவேன். பாலியாஸ் யூனிவர்சிட்டி. இப்போ உடம்பு வந்து ஃபைனான்ஸில் வந்து கிராஃப்ட்மேன்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் ரொம்ப வெல்யூஸ்டாக போனாலும் அந்த ஆர்ட் மெத்தடாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப பலகீனமான ஒன்றாக இருக்குது. அதை பற்றி நான் ஆய்வு தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய தொடர்ச்சியாக வந்து மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலைக்கூடத்தில் என்னோட மரபு சிற்பக்கலையோ இது எப்படி போயிட்டு இருக்கு, தெளிவாக என்ன காரணம், எப்படி இதை சிகிச்சை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. அதை பற்றி ஒரு என்ன ஒரு பொடி செய்ய ஆரம்பிச்சு
முருகனுக்கு பின்னாடி தான் முருகன்
அதை என்ன மாதிரியான இருக்குன்னா நம்ம இப்ப சொல்றாங்க இல்லையா, அதில்
டாக்டா இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் வெளிக்கொண்டுமா எங்களுக்கு பிரபஞ்சமாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போதைய சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து இதில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, டார்க்ல இருக்கு எல்லாமே வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தான் அவன் வந்து விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுன்னா எங்கும் யாருக்கு அதான் பொருள். விஷ்ணு புராணம் பொருளே வந்து எங்கும் யாருக்கு எங்கும் யாபத்திருக்கிற ஒரே பொருள் எதுதான் டார்க்கு. இப்போ திருமணம் அப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து விஷ்ணுவும் பார்த்தோம். அப்போ அதுக்கு வந்து சில அவங்க உருவாக்கம்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு எங்கேருந்து அந்த இது எடுத்தாங்கன்னா எல்லாமே இலக்கியத்தான் எடுத்தாங்க. சக்கர படை தாங்கியவனே அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறான். கடிப்பாடு சக்கர படை தாங்கியவன் புத்த பிரியில் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து சக்கரம் வந்து பெரிய சக்கரம் இருக்கு. அதை இடுப்பு உயர்ந்த சக்கரத்தை வச்சு அது மாதிரி காமிச்சிருக்காங்க. கிரியேஷன் அப்படி தான் இருக்கு. பிற்காலத்தில் தான் இங்கே சின்ன சக்கரமாக ஒரு பேரை கொடுத்து இப்படி கொண்டாடுறோம். சக்கரங்கிறது முக்கியமான ஒரு இதாக இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வைதிகம் வந்த பிறகு அவங்க உருவாக்கப்படுவாங்க. எல்லாத்தையுமே சிவன் எல்லாத்தையுமே உருவாக்கமாக கொண்டு வரும். நம்மகிட்ட இருந்த சில பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம குற்றவையை வந்து தொகையாக மாற்றோம். இதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். உலக பிரிவில் குற்றவை அப்படிங்கிற அவங்க சிலையை செஞ்சதை தான் துர்கையை செஞ்சிருக்காங்க. குற்றவைக்கு தான் மாணவன், துர்கைக்கு மாணவன். ஆனால் அங்கே மாணவனுக்கும் சிங்கமும் துர்கைக்கு சிங்கம், மாணவனுக்கும் சிங்கமும் இருக்கும். ஒரு அந்த பீரியட் அந்த தொடக்க காலத்தில் அந்த மாதிரியான சிலைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மானை எடுத்துக்கிறாங்க, முழுக்க அந்த மானை திருப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மூணு துர்கையாகவே கொண்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு சிற்பத்துக்குமே தனித்தனியாக இப்போ நீங்கள் இது பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு பின்னணியில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி சைவம் பயணம் அப்படிங்கிற பிரிவு இருப்பாங்க. அது வந்து நிறைய சிற்பங்களை கேள்வி இவங்க ஒரு சிற்பம் எது அவங்களுடைய உணவுக்கு ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஈடாக இவங்க ஒன்று பண்ணுறாங்க. பிள்ளையார் வந்து முதல்ல வந்து அது ஒரு வறுமையான கொண்டுவாங்க, அலங்கார பொருளை தான் கொண்டு வராங்க. மக்கள் மக்கள்கிட்ட அது வந்து ஒரு பெரிய செல்வாக்கை கொண்டு வரும். ஏன்னா வித்தியாசமான உருவம் இல்லையா, யானையோட தலை பெரிய உடம்போட. இப்போ அந்த உருவத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்கள் நிறைய விரும்பினே அதை வந்து இவரும் இவருடைய பையன்தான் அப்படின்னு போகிறோம். ஏன் எப்படி இவர் திடீர்னு பையனாக வந்தாங்கன்னா அது ஒரு பதவியை சொல்கிறாங்க. பார்வதி பிடிக்க போனாங்க, காவல் பிடிச்சாங்க, தலையை வெட்டிட்டாங்க, அதுக்கான தலையை வெட்டி. ஆனால் உண்மையிலே வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஜெயினர்களை வந்து ஜெயின சின்னமாக தான் அது வந்து ஜெயினருடைய சின்ன யானை. ஜெயினர்களை எப்பவுமே அசமத்தில் தான் பண்ணிருப்பாங்க. ஜெயினமும் பௌத்தி எல்லாமே அரசியல் தான், அசமத்தில் தான் அரசமக்கள் பிள்ளையார் வந்து இருக்காங்க. ஜெயினர்களை வந்து அவங்க வந்து அவங்களுடைய சின்ன அந்த தலையை வெட்டி ஜெயினர்கள் உட்கார்ந்துக்கிறாங்க தான் முதல் இதே வரும். ரெண்டு கையில் தான் பிள்ளையாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது இந்த உருவம் வந்து மக்கள்கிட்ட நல்ல பிரசித்தி பண்ணுறாங்க. அதே வந்து இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து பிள்ளையார எடுத்துக்கிறாங்க, சிவனுடைய பிள்ளையாடு பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க. வைணவத்தையும் எடுப்பாங்க. வைணவத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சுங்கிக்கை ஆழ்வார்னு அவங்க ஆழ்வார் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா பிள்ளையார் வந்து மக்கள் வந்து தெரியக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வேற ஒரு கதையை வந்து அவங்க
பொட்டமில்லாத இருக்காரு சிறப்பும் விஷ்ணுவும் ஒன்றா இருக்கு. இங்கே நம்ம ஊரில் பதினெட்டாம் ஒரு சாமி இருக்கு. பதினெட்டு படிங்கிறது ஒரு நிலை, இந்த ஐயனாராக வரவங்க பதினெட்டு படி தாங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன்ன்றது யோகா பண்ண ரெண்டு காலம் போட்டுருக்காங்க. அதுதான் கேரளாவில் இருக்கு, அதுவும் வந்து தமிழக பகுதி தான். அதனால் அங்கே வந்ததெல்லாம் ஒரு இதாக இன்னொன்று அவங்களுடைய இது வந்து நம்ம வந்து ஆறுன்றது மரியாதை எழுதி ஆரம்பிச்சு இந்தியில் ஜீ ஜப்பம் அது மாதிரி கேரளாவில் அப்பண்ணு அதனால் ஐயனார்ன்றது ஐயப்பன மாதிரி இருக்கும். அதுதான் அது மாதிரி ஒவ்வொரு சந்தேகமும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சைவத்துக்கும் பயணத்துக்குமான சந்தேகம் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கிறது. இவங்க தசாவதாரம் எடுத்தாங்க, தசாவதார கோவிலுக்கு வந்து எங்களுடைய கடவுளுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறா. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யுகம் அப்படின்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு யுகத்தில் வந்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த கதை அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குறியீடுகள் கிடைச்சிருக்கு, அதை வச்சு கதை சொல்லியிருக்கோம். பல இன்ஸ்கிரிப்ஷனே அவங்க கிடைச்சிருக்கு தசாவதாரத்தில், பல இன்ஸ்கிரிப்ஷன் மகாபலிக்கு. அதை பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தில் கிருஷ்ணன் இடத்துல புத்தர் தான், கிருஷ்ணன் கிடையாது. கிருஷ்ணன் வந்து ரொம்ப பின்னாடி தான் செய்கிறான், விஷ்ணு கிராமத்திலேயே வந்து கிருஷ்ணன் கிடையாது. அந்த இடத்துல புத்தர் கிடையாது, புத்தர் தான் இந்த சித்தார்த்தம் இல்லை. புத்தர் வந்து நம்ம இதில் வந்து சித்தர்கள் தான் இல்லையா, அதனால அவங்க புத்தர்னு சொல்லுவாங்க. அந்த மனிதர்கள் கொஞ்சம் நல்லா மேம்பட்டவங்க புத்தர் சொல்லுவாங்க, அப்புறம் புத்தர்னு தான் வந்தது. இப்போ பத்தாம் முதலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணரே வந்து உள்ள இது பண்ணுறாங்க. கீதை கோணத்திலே கூட புத்தர் தான் சொல்லியிருக்கேன். தசாவதாரம் பண்ணவன் இவனே நான் பண்ண சைவம், ஏன்னா அவங்களுடைய கடவுளை வந்து பெருமைப்படுத்துறாங்க இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவம் வந்து வேற கதை சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கு. அவங்க வராக வரப்பாக்க பூமி பூமா தேவியை ஒரு அசுரன் வந்து கடவுளை கொண்டு போய் ஒழுத்து வச்சுதான் அதை வந்து காப்பாற்றி கொண்டு வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சைவம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய கடவுளை கடவுளுடைய அடியை பார்க்கறதுக்காக பூமியை கொண்டு மாட்டேன். அப்போ இவன் அதை வந்து சிறுமை பண்ணுறான். அதே மாதிரி அவங்க இவங்க பண்ணுறதும் இவங்க அவங்க நச்சாவதாரம்னா நச்சாவதாரம் எடுத்து அவர் நாலு வேதங்களை காப்பாற்றுக்காரன். நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, சைவம் வந்து இப்போ இதில் அவர் வந்து பெரியாளாயிருக்காங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணால் இவங்க ஒரு கதை இருக்கிறான், இவர் வந்து கொக்கா போயிட்டு மணியாட்டி அந்த மீனை வர வச்சு அந்த மீனை வந்து கண்ணை கொட்டி சங்காரம் பண்ணுறது அப்படின்னு மற்ற சங்காரம் பற்றி நோக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொன்றது ஒவ்வொரு அளவு அப்படின்னே அவங்களுடைய இது எடுத்து கொண்டு வராங்க. கங்காளம் பற்றினு ஒன்று இருக்குது, அது எதுக்குன்னா அந்த ராமன் ஆதாரம் எடுத்து அவர்களுக்கு பெரியாளர் இல்லையா. அப்போ இவர் சிவன் போய் அந்த ராமன் ஆதாரத்தை அடித்து அந்த அவரை எறும்பாக்கி அறுத்திட்டு போகிற மாதிரி இவங்க ஒரு கதை பண்ணுறாங்க. உங்களை எங்கள் கடவுள் தெரியாது. அதுமாதிரி நரசிம்மூர்த்திக்கு ஒரு இது இருக்கு சர்வமூர்த்தி. சர்வமூர்த்தியாக சிவன் வந்து நரசிம்மன் அடித்து செம்பார் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் அப்படியே வந்துருந்தான். இது எடுத்துக்கிட்டீங்க நம்ம கஜசங்காரமூர்த்தி ஏன் பண்ணணும்னா அந்த பேர் இல்லை, பௌத்தமும் ஜெயனமும் தான் சரிபார்க்கப்பட்டது. இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இது வளர்த்து முன்னாடி சைவம் இது பௌத்தம் ஜெயனம்னா இந்தியா முழுக்க. இப்போ இது என்னாச்சுன்னா அந்த வைதீக சமயம் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்காலிச்சு பிராமண சமயம்னு சொல்லுவாங்க. பிராமண சமயத்துக்கு உருவ வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு அவங்க கிடையாது. இந்த மாதிரி முன்னோட இந்தியாவோட பழங்குடிகள் உருவ வழிபாடு வச்சுருந்தாங்க. இந்தியா முழுக்க வந்து உருவ வழிபாடு இருக்கு, அது சாதாரண இதில் தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து தீ வழிபாடு பண்ணலாம், தீயை மட்டும்தான் வழிபடுவாங்க. அடுத்து இந்திரன்
அந்த வரணம் அந்த மாதிரியான இயற்கை தெய்வங்களை அப்படின்னு உருவம் கிடையாது. இப்போ இவங்க வந்து ஜெயநாதனும் பௌத்தர்களும் உருவ வழிபாட்டுக்கு உருவ வழிபாட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, இவங்களும் உருவ வழிபாட்டுக்கு வரணும். அந்த புதுசாக வந்த மன மாதிரியாயிரும் இல்லையா. அப்போ ஏற்கனவே பழங்குடிகள்கிட்ட இருந்த அந்த கடவுள்களை இங்கே இருக்கிறாங்க. சிவன் அப்படிங்கிற உருவம் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு தொன்மை வேணும். இந்த தொன்மைக்கு எங்கே போகிறது, ஏற்கனவே இங்கே இருக்குது லிங்க வழிபாடு எல்லாமே இருக்குது, அதை கொண்டு வராது. இதெல்லாம் எங்களோட வருது அப்படின்னா சைவம் அப்படின்னா அது வந்து எங்களுடைய இதுதான் லிங்க வழிபாடு ஏற்கனவே இந்த சொல்லிங்கே இருக்குது. அப்போ சைவம்ங்கிறது ரொம்ப தொன்மையான விஷயம், பண்டிகை இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். குருவங்களை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஏற்கனவே இருந்தது நிறைய விஷயங்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்படி தான் பயணம் வந்து தசாவதாரத்தை எடுத்தது. தசாவதாரம் வந்து சமய இலக்கியங்களில் மதாகர அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதில் அதான் சொல்லியிருக்கு, ஏழை உருவெடுத்து நிலமடலை மீட்டெடுத்தாங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கே அவங்க அந்த புராணத்தை உருவாக்கிட்டாங்க. கேடல் தான் அவர் பன்றி, பன்றியை உருவெடுத்து நிலமடலை மீட்டெடுத்தாங்க அப்படின்னா அது நிலமக்களை மீட்டெடுக்கிற ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பூமியில் வந்து நடந்த மாற்றங்கள் தான் தசாவதாரத்தை சொல்லியிருக்கோம். பூமி வந்து நேருக்கு புறப்பாக இருந்து உயர்ந்து இதை அடைந்து நிலப்பகுதிங்கிறது நீர் அப்புறம் பாறை அப்புறம் நிலப்பகுதி வருது. நிலப்பகுதி வந்த பிறகு தான் எல்லா பல்லுயிருக்கு இருக்கிறதுக்கு காரணமானது நிலப்பகுதி வந்தது தான். நிலம் உருவான பிறகு தான் எல்லாமே பல வராக இதை வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க உருவாங்க. அதுதான் வந்து பழைய இதில் சொல்லி இலக்கியத்தில் சொல்லப்பட்ட காரணம், பூமி உருவான ஒரு விஷயத்தான் அவங்க இலக்கியத்தில். அதை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அவதார கடவுளுடைய அவதாரமாக இவங்க கொண்டுவாங்க. அப்படி வந்தது ஒவ்வொரு சிற்பமும் அது மாதிரி ஜதிசர்கார அப்படிங்கிறது என்ன, சைவத்துக்கும் சமணத்துக்கும் பெரிய பொருளே நம்ம வர பல அது தெரியும் தெரியுது. ஆமாம், கடவேசம் பண்ணது பொதுவாக கடவேசம் வந்து தேனாட்டியம்னு சொல்லுவாங்க. ஆனால் சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிவோட சமணர்கள் வந்து மொட்டையாக இப்போ முடிவோட இருக்கும். அப்போ அது யார் அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஆசிரியர்கள் தான் முடிவோட இருக்கும். பெருமாள் கோயிலில் வந்து கடவேற்ற உருவங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கு. மொட்டையோட இருக்கிற மாதிரி பெயிண்டிங்கில் இருக்கு, சில பெயிண்டிங்லாம் பின்னாடி இருக்கிற பெயிண்டிங்லாம் இருக்குது. அப்போ கடுவேற்றம் அப்படிங்கிறது சமணருக்கு சமணர்களை வந்து பெரிய அளவில் சைவம் தான் இருந்தது. அப்போ குடியீட்டாவே அதை பண்ணுறான். சிவன் வந்து சமணத்தோட சின்னமாக யானை தான், யானையை வந்து அப்போ அவன் குடியீடாக அந்த யானையை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் ரங்காரம் தான் தான் யானையை வந்து கிழித்து நான் பொருளையாக போயிட்டேன் அப்படிங்கிற தகவல் தான் சொல்கிறாங்க. அதே நீங்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வைணவமும் சைவமுமே நிறைய அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து நிறைய வைணவர்கள் இங்கே இருக்கிற சோழ காலத்தில் இவர் ராமானுஜரே இங்கே இல்லை, அவர் கர்நாடகா போயிட்டார், இங்கே தான் நம்மளை கொண்டு வாங்கிட்டோம். இப்போ அந்தளவுக்கு இங்கே மத சந்தைகள் வைணவத்துக்குமே சைவத்துக்குமே ஆகாமல். அப்போ விஜயநகர பெரியவர்கள் தான் இவங்க வராங்க, வயநாடு வந்து அப்போ தான் வராங்க விஜயநகர அப்போதான் பயணம் தான் அவங்க தான் கொண்டு வராங்க. கொண்டு அவங்க வந்த பிறகு தான் இங்கே இருந்த சமணர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா எதிர்கேதி நண்பன் சைவத்துக்கும் வயநாட்டுக்கும் ஆகாது. அப்போ இவங்க வந்து சமணர்களை காப்பாற்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு இதாக அதனுடைய குறியீடாக அந்த சிற்பங்கள் இன்னும் டவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து யானை அப்படியே தடை கொடுப்பார், யானை இருக்கும் யானை வந்து அப்படியே தடை கொடுப்பார். அப்படியே சிற்பங்கள் நிறைய பார்க்கணும்.
ஒரு பாரம்பரியமான தொழிலுக்கு வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்டுவல் விஷயம் வந்து தேவைப்படுதா? இல்லை, இது வந்து பின்னாடி அவங்க விசேஷிக்கலாம், இதாக ஆனால் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு குடும்பம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவன் உடனே மதம் சார்ந்தோ இல்லை பார்த்துக்கு வெளியே வந்தோ அவன் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா? கடவுள் அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன அங்கே என்ன ட்ரைனிங்னா திருமணம்தான் நாளை இல்லை ஆறுகை இருக்கு இன்னும் நாயம் வச்சுருக்காரு அவ்வளோதான். ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் எப்படி அவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதான திருமணம் வேணும் இல்லையா? ஒரு சிவனை பற்றி நம்ம சொல்கிறோம், சிவன் வந்து மூணு சொல்லுவாங்க, அதாவது அவர் வந்து தாய் வயிற்றில் இருக்கிறார் பிறவாய் அப்படின்னு தெரியும். இப்போ அப்படியான சில விஷயங்களை வந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு இது முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, இறைவன் மிகப்பெரியவன். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சிற்பத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் லிங்கப்பூர்த்தி அதனுடைய இதுதான் காலை காட்டியிருக்கோம்னா மேல முடிய காட்டியிருந்தான். இப்போ இது என்னன்னா இறைவன் வந்து மிகப்பெரியவன், அதில் அவனுடைய தொடக்கமும் காண பார்க்க முடியாது முடிவும்
இறைவின்ற சக்தி அதை இறைவனாக பார்க்கணுமா இல்லை இயற்கையாக பார்க்கணுமா அதே அவன் இருந்தான். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய இயற்கையை சொன்னாதான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு புது பறவை இப்போ இவ்வளோ பறவை இது பண்ண முடியுது மறுபடியும் நம்ம ட்ரெடிஷ்னல் சொல்லி இது இது இப்படி இப்படி தான் பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் செப்பத்திலே இருக்குன்னா நீங்கள் வயசால செய்யக்கூடியன்னா ஆயுதங்களே மாறி இங்கே ஆயுதம் மாற்றக்கூடாது. இடது கையில் இருந்து இடது கையில் தான் இது பண்ணணும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரே பக்கமே சங்கத்தட்டம் பண்ணணும். இடது பக்கமே சங்கத்தட்டம் பண்ணி கரையிலாம் சங்கத்தட்டம் போய் இடதுல இருப்பாங்க சங்கீதம் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ தொடக்கத்தில் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம கடவுளை நம்ம சொல்லும்போது சக்கரப்படை தாங்கியவனே சொல்கிறாங்க இல்லை நீ வந்து இடது கையில் தாங்கிருக்க வலது கையில் தாங்கிக்கிட்டு சொல்லுவேன் நீ கையில் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது எங்கே இருக்கணும்னா அவனை இலக்கியத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயம் இலக்கியத்தை தேடல் இப்போ நாங்களாம் வந்து இலக்கியத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. இலக்கியத்தில் எதாவது சொல்லியிருக்குன்னு தான் பதிவு பண்ணி ஆமாம் இருக்குது. ஆமாம் அது ஒரு இது இருக்குது நம்ம தமிழில் தான் இலக்கியம் சொல்லியிருப்பாங்க அதுதான் இருக்கும். ஆனால் இதை வந்து இதை வச்சு இதை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வருது. கேடல் ஒருவர்களுக்கு நிலங்களை மீன்கெடுத்தாய் அப்படின்னா இப்போ அதை விஷயம் சொன்னோம்னா அவன் வந்து ஏன் இந்த மரகத்தை எடுத்தாருன்ற இதுக்கு வருவான். இல்லாட்டி அவன் வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் செய்வான். மரகம் வண்டி போடுறதுதான் ஒன்று பண்டிகை மூலத்தோட பெரும் பெருமான ஒரு உருவம் போடுவான். எல்லாம் பூமியை தாங்க மாதிரி போடுவான் பூமியை போன்ற மாதிரி போடுவான். அந்த புராணத்தில் தான் சிந்திக்கப்பான் அதுலேருந்து வெளியே வரணும். அப்ரண்டிஷாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு ஆர்டிஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஸோ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸை நீங்கள் வந்து தாண்டி வரணும்
ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் ஒரு ஒரு கலையை கற்றுக்கணும்னா என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது? ஓகே, இது நான் பிகினர், இல்லை இவங்க இப்போ நடுவில் இருக்காங்க, இல்லை இப்போ இவங்க முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, இல்லை ஒரு தனியாக ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு எப்படி நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க அதை, இல்லை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்கள் பழகக்கூடிய கலைகள் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு பயிற்சிக்கான பர்சன்டேஜ் வைஸ் கூட சொல்ல தெரியல, பட் பயிற்சிக்கான முக்கியத்துவம் எவ்வளவோ இருக்குது. நீ சும்மா உங்களோட பர்சனல் ஜேர்னிஸே சொல்லலாம். அளவு ரீதியான ஒரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சிலைங்கிறது நார்மலாக சிலாக்கிற ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு அளவு தெரியாது. ஒரு கடை வந்துடுறப்போ ஒரு சும்மா நாலு கை இருப்பாங்க பண்ணுறேன். அது கொஞ்சம் அளவு ரீதிங்கிறப்போ நம்ம ஒரு உண்மையான ஒரு பட்டறைக்கு போகும்போது தான் அது தெரியப்படுது. ஒரு முக பாவனைங்கிறது கூட நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறோம் ஒரு சிம்பிளாக பார்க்கணும். வரைஞ்சாலே அது சிம்மன் தான் அதில் படிமத்தோட வரவேற்பு நமக்கு தெரியாது. அதை பட்டைக்கும் உத்தரவு போகும்போதோ ஒரு ஆசிரியரோட துணை கொண்டு போகும்போது அது வருணனையும் அளவும் எல்லாம் சேர்ந்து வரப்போ அது முழுமை நம்மளுக்கு தெரியும். அது நம்ம ஈஸியாக அதை பட்டை மூலியமாக கற்று முடியும். உற்சாகமும் போகிறப்ப தான் படிக்கும்போது கூட அந்த வறுமையை தெரியும். அதோடு கலந்து அனுபவம் செய்யும்போது பட்டை மூலம் இருக்கிறவோட அந்த முழுமை அடையும். சயின்ஸ் ஆஃப் கற்றுக்கிறோம் அது எப்படின்னா நம்ம வந்து ஸ்லோகத்தில் அவங்க சொல்கிறோம் ஒரு அம்மன் பற்றி சொல்கிறோம் அருள் போன்ற முகத்தோடு கூடியவர் முன் சேர்க்கை உடையவர் அப்படின்னு. இப்போ இந்த அருள் எப்படி அந்த முகத்தை நம்ம கொண்டு ஜடப்பொருள் அதை வந்து அருள் எப்படி அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இது எந்த மனநிலையில அந்த இதை செய்யறோமோ அது வந்து அங்கே தெரியுது. நம்ம என்னதான் இருக்கிறோமோ அதான் எங்கள் வினோத தஞ்சார் அப்படின்னு சொல்லுவார் சிப்பியை சுத்த மாட்டோம் அப்படின்னு. அடிக்கிற காலத்தில் அது புரியாது, வெளியே வந்து அந்த அனுபவத்தில் தான் அது தெரியுது. எப்படி வந்து சிப்பி வந்து சிற்பமாகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புத்தகம் பண்ணுறீங்கன்னா புத்தகத்துக்கான இலக்கணம் இருக்கு. அவர் வந்து இப்படி உட்காந்துருப்பார் தியானம் இல்லை கண்ண மூடி இருப்பார் அமைதியாக உட்காந்துருப்பார் ரெண்டு கை இருக்கும் தலை அந்த சுருள் மொழி போனால் அப்படியே தான் படுத்திருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு சிற்பம் பண்ணியிருந்தேன். இதுதான் டைமில் கொடுக்கும் வெளியே அவங்களுக்கு போன நம்ம அப்படின்னா நீ புத்தகம் பண்ணா நீ அந்த புத்தகத்துக்கு சிலை ஆரம்பித்து முடிக்கிற விதமாக நீ புத்தகம் இருந்ததான் அப்போ அந்த ஸ்கல்ச்சர் வந்து
பாட்டத்தை ஏற்படுத்தணும்னா அது சிற்பிக்கு அந்த இது வேணும். சிற்பிக்கு அவங்க அந்த மனநிலையில் செய்ய எந்த மனநிலையில் செய்கிறோமோ அதை அதை வந்து ரியாக்ட் பண்ணணும். ஜலப்பொருள் இல்லை சமயங்கிறது மொழியை கடந்து பொதுவானதா இருந்தது. இந்து மதங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா எனக்கு கற்பிக்கப்படுறது என்ன இருக்குன்னா, என்னுடைய மொழி சார்ந்து இலக்கிய சார்ந்த என்னுடைய கடவுள் விநாயகர்கான விநாயகர் அகவல் ஒரு தமிழ் ஒரு பாடல் இருக்கு. அது ஹிந்தியில விநாயகர் அகவல் இருக்கா கேள்வி சிற்பத்தை மொழி சார்ந்த கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கான புரிஞ்சு இப்படிதான் வந்து கல்ச்சரல் சேஞ்ச் நடந்துச்சு. நாம தான் இங்கிலீஷ் வழிபாட்டு செய்யுறையில அது என்னன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல கலைஞர்கள் குருகுலத்துல வந்து சுதந்திரம் இல்லாத ஏன் இருக்கு கேள்வி கேட்க கூடாத முடியாத ஒரு கல்வி முறைதான் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து இன்னைக்கு சிற்ப குறிப்பா வந்து இந்த கான்வெண்ட்களை நுண்கடைகள் வந்து அப்படித்தான் கற்பிக்கப்பட்டது. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரியா ஒரு பகுப்பாய்வு சிந்தனை இல்லாத ஒரு கிராப்மேன்ஷிப் காமனான ஒரு கிராப்மேன்ஷிப் ஒரு ஓட்டுல விநாயகர் சதுர்த்திக்கு பொம்மை அச்சடிச்சு இருக்கிறாங்க அதுதான் நமக்கான சுதந்திரம். அப்படியான ஒரு இது இருந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ் மொழி இப்ப தமிழ் இங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப தமிழ்நாடு பாண்டிச்சு தமிழ் தேசியம் பேசணும். ஆனா என்னுடைய வடிவங்களுக்கு என்னோட விநாயகரும் டெல்லியில ஹிந்தி பேசுறவங்க விநாயகரும் மாறுபடவே இல்லை, ஒரே விநாயகரும். அப்ப எப்படி வர முடியாது, எப்படி சாத்தியம்? அப்ப என்னுடைய மொழி வர்றப்ப என்னோட வழிபாட்டு வடிவமும் மாறல. அதை பத்தின கேள்விங்க அது காரணம் வந்துன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் குறிப்பாக வந்து சென்னை காலேஜில் இருக்கும் மகாபீர் காலேஜ்ல இந்த மாதிரியான ஒரு பகுப்பாய்வு சார்ந்த ஒரு கல்வியை வந்து கொடுக்கலாம் அவங்க மாணவர்கள். அதுதான் இந்த தவறுகள் இருந்தது. அன்னைக்கு காரண காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அரசுமே ஜனநாயக நாடு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான கல்வி முறை தான் தேவை. அதுதான் அந்த மாதிரியான பயிற்சிகள் இந்த மாதிரியான நுணுக்கங்களை தான் அவங்க சொல்லிட்டாங்க. பயன்காலத்தில் ஸ்கில் இருக்கிறோம்னா உள்ளார். அப்போ அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றப்ப அவன் ஒரு முடிவு எடுப்பான் இல்லைங்களா, உண்மை என்ன கண்டுபிடிக்க வேண்டிய தேவை. இதுதான் வந்து யூரோப்பியன் தாக்கத்தில் வந்து உருவாக்கிறது. நம்ம தாக்கத்தில் வந்து சார் சொன்னாங்க சிவன் வந்து தாய் வயிற்றில் பிறக்காதவர்னு சொல்லி, ஆனால் ஜீசஸ் கிறிஸ்து ஒரு தாய் வயிற்றில் தான் பிறக்கிறார். அறிவியல் சார் நடக்குது கம்பேரிட்டிவாக சொல்றாங்க. அதே மாதிரி அவர் இறக்குறார், ஒரு மனிதனாக வந்து அடிபட்டு ஒரு கேவலப்படுத்தப்பட்டு இறக்கிறார். ஆனால் இது வந்து எந்த கடவுளும் இறந்ததாக வரலாறு கிடையாது. அப்போ எதார்த்துக்கு அப்னார்மலாக எதற்கோ அதுதான் அதுதான் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம உள்ள திரிக்கிறப்ப அறிவியல் பகுப்பாய்வு சயின்டிஃபிக்கல் அப்ரோச் எதுவுமே இருக்கக்கூடாது. பட் நம்ம மைண்டே என்ன பண்ண சோல்வ் பண்ணிடுறோம், நம்ம வழிபாட்டில் இருந்தால் அது போகுது. ஒரு சிறுசுகளை கேள்விக்கு அப்பாற்பட்டது, கடவுளுக்காரா அது கேள்விக்கு அப்பாற்பட்டது, அதை உணர்ந்தாதான் இப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வர்றது. காரணமே நம்மளுடைய சமயம் நம்ம வழிபாடு சம்பந்தம் இதுக்கெல்லாம் பெரிய காரணமா சின்ன வயசுல இருந்து தகுந்த விஷயம் தான். நம்ம செய்யக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் தான் பெரிய ஒரு சமூகத்தையே வழிநடக்கும். நிறைய பிள்ளைகள்லாம் சினிமா நடக்குது அப்படின்னு மொத்த எல்லா மீடியாவுக்கு காட்டிலும் பவர்ஃபுல்லான விஷயம் மீடியா, குறிப்பாக எங்களுடைய வழிபாடு சார்ந்த சிற்பங்கள். இப்போ இதில் சரியா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து வளர்ப்பே ஏன் இதுக்குன்ற ஒரு பகுப்பாய்வு சிந்தோட வந்தால் சரியா, அதனால தான் வந்து இந்த ஒரு கல்வி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாவடையில் தான் புரிஞ்சிக்க முடியுது. எவ்வளோ பெரிய திருப்பு வச்சுக்கிட்டு இது நான் பண்ண சில ஸ்கல்ப்சர் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் எவ்வளோ ஒருத்தர் சொல்லிட்டு போனதை நம்ம காப்பி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அதுதான் அப்போ என்னுடைய பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், என் பேரை போட்டுக்கலாம் என்ன பேருக்கு அப்புறம் பேர்லாம் எழுது எதுவும் சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துக்கு ராஜாக்கார பேர் எழுதுனா நாங்கள் பேர்லாம் போடுறேன்றாங்க. பேர் போட்டாலும் நான் அன்னைக்கு செஞ்சு அதே பொம்மை தான் நம்ம இன்னைக்கு செய்வோம் அப்படின்ற ஒரு போலி சுந்தரம் தான் கலைஞர்கள் இருக்குது.
அதை வந்து மாற்றக்கூடிய வகையில் சார் சொல்லக்கூடிய நுணுக்கங்களும் செய்து இருக்கின்றன. அதுதான்
நிறைவேறது ஒரு எம்பி இதுதான். தெய்வம் எப்படி இருக்கு நம்ம வந்து எப்படி இந்த இறைவனையோட தன்மை என்ன, அதை யார் என்ன அப்படின்னு எனக்கு பண்ணும்போது அதுக்கான பதில் சொல்லலையே அவங்களுக்கு உருவத்தை பதிவு செய்வேன். அந்த இடத்துல அந்த இறைவனைக்கு உள்ளே இருக்கிறது என்ன, அது ஆமா பெண்ணா கடவுளா இருக்கா அதெல்லாம் அந்த இது அதனால் இருக்கும். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதுதான் அவங்க பயணம். அந்த அது இருக்கிறது சக்தியாக சக்தியாக பயன்படுத்த இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா இருக்கிறதே அவனுடைய தேசத்தில் மனித படைப்பு தான் பெரிய ஒரு யானை கொண்டு வந்து இருக்கக்கூடியது கடவுளா. அப்போ மனித உருவத்தை தான் பண்ணுவாங்க. அப்போ அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணி கேட்கறேன். அந்த இது அது மன்னனுடைய இது. ஆனால் இலக்கிய அறிவோடு தான் பண்ணியிருக்கோம். அறிவில்லாமல் அவருடைய சிற்பத்தை வந்து ஊழலாக பண்ண இலக்கிய அறிவில்லாமல். ஆனால் முழுமையோடு அதுதான் எடுத்துருக்கோம். விஜயங்களில் வந்து வர்ணனை தான் முழுக்க முழுக்க எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வர்ணனை தான். இந்த வர்ணனை அவன் ஃபீல் பண்ணோம்னா அது கரெக்டாக இன்னொரு சொல்லியாக அதனால் கடிப்பதை விட்டுவாங்க தான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிற்காலத்தில் வந்து இவங்ககிட்டேருந்து விஷயத்தை வாங்கி அதை வந்து இவங்க மொழியில் எழுதியிருக்கு. நம்மகிட்ட இந்த மொழியில் ஒன்று அழிஞ்சிருக்கலாம் இல்லை காணாமல் போயிடலாம் இல்லைங்களா அழிச்சிருக்கலாம். ஏன்னா ஓலைச்சுடையெல்லாம் தேடி தேடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிடைக்க முடியாது. தலைவரில் எந்த ஒரு சிற்பியும் சொந்தமாக ஐக்னோகிராஃபின்னு உருவ அமைப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புராணங்கள் இது மாதிரி நிறைய இலக்கியங்கள் இருப்பாங்க. அந்த உதாரணமாக ஆகமங்களில் நிறைய விஷ்ணு புராணங்கள் நிறைய ஆகமங்களில் வழிபாடுகளை சொல்றதோடு இல்லாமல் உருவ அமைப்பையும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ற மாதிரி மனிதனுக்கு வந்து ரெண்டு கை தானே அமைப்பு எட்டு கை தான் அப்படின்றது எட்டு கையோடு இவன் இருப்போம் அப்படிங்கிறத வந்து ஆகமம் சொல்லணும். ஆகமம் எங்கேருந்து எடுத்ததுன்னா புராணங்கள் வந்து எடுக்கும். புராணங்கள் வந்து அந்த இறைவனுடைய அந்த அல்லது யாராவது ஹீரோவோ அவனுடைய பெருமைகளை சொல்லும்போது இவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று சொல்லும்போது இவன் இத்தனை கைகளுக்கு சமமானவன் சொல்கிறப்ப இத்தனை கைகளாகவே அடுத்தது அதை வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி இலக்கணம் மாதிரி ஒரு வகுக்கும் பொழுது ஐரோப்பியான் இது மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து இறை உருவங்களுக்குமே வந்து வர்ணனை எழுத்தணும். ஆகவே வந்து இதை வந்து சிற்பி உருவாக்க எனக்கு தெரிஞ்சு சிற்பி வந்து இந்த கடவுளர்களுடைய உருவாக்க உருவாக்க அதை வந்து அந்த இதில் சொல்லியிருக்கிறத அவன் வந்து செய்யலாம். அதனால தான் அவன் கிரியேட் பண்ண எனக்கு சிற்பி வந்து கிரியேட் பண்ண மாதிரி சிற்பியினுடைய கிரியேஷன் எங்கே இருக்குன்னா அதை வெளிப்படுத்துறதுல இருக்கு. கைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றி வைக்கிறதோ அல்லது கையை தூக்கி வைக்கிறதோ அல்லது கூடுதலான விஷயங்களை அதை கூத்துறதோ. இப்போ தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடத்துல வந்து இந்த பசு பையை தொங்கிட்டுருக்கோம். சில இடங்களில் வந்து சில நிறைய கூடுதலான விஷயங்கள்லாம் அந்த புராணத்துடைய செய்திகளை வந்து கூடுதலாக இருக்கும். ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடியது அமைப்பு இலக்கு நம்மளோட கையில் திருக்கணும் திருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அந்த உப்பு அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் மாறுபடும், இடத்துக்கு இடமும் மாறுபடும். ஒரே சிவன் தான். இப்போ நம்ம பார்த்து என்னவா பார்க்குறோம், இப்போ காலத்தில் எல்லாம் பார்க்குறது சூழத்தொட்டி பார்க்குறோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து சூழத்தொட்டி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே இருக்குது. எங்கள் எந்த இடத்துல இருக்கு சூழம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வருது, என்ன வருது, இப்போ யாராவது சிவனுடைய இலக்கணத்தை வந்து மான்மடு இல்லை ரெண்டு இருபது தான் சொல்லுங்க. இப்போ மான்மடுவோடு தான் நம்ம சோழருடைய எல்லா சிற்பங்களையும் நம்ம பார்க்கணும். சமகாலத்தில் வரப்பட்டது மட்டும்தான் வந்து சூழத்தை வச்சிருக்காரு. இப்போ இருக்கிறவங்கிட்ட யாராவது சிவனை வந்து கேட்டீங்கன்னா மான் மொழின்ற வாக்கு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அதே சிவன் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் மாறுபடுது இல்லைங்க. அது மாதிரி அதாவது இது வந்து அந்தந்த காலகட்டத்தில் உருவங்களே மாறுது, இறைவனுடைய அந்த அமைப்பு இலக்கணமே மாறுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோயில் எந்த பக்கம் எந்த சிலையை வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் கூட காலத்துக்கான மாறிட்டே தான் வரும்.
ஆரம்ப காலத்தில் வந்து லிங்கோத்பவர் இருந்தார், விஷ்ணு இருந்தார், இது மாதிரி மாறி இருப்பார். சில அந்த இருக்கிற இடத்த வச்சு எந்த சிலை இருக்குதுன்றதை வச்சு எந்த காலம் இருக்குதே சொல்லலாம். ஆனால் அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இலக்கணம் இருக்கு. இது வந்து அந்த கோயிலோட இதை விளக்கிறது.
அப்போ கிரியேஷன் வந்து இருந்திருக்கு, அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதன் பிறகு என்னென்னா அந்த கோயிலோட தன்மை இது பண்ணி அரசர்கள்லாம் அங்கேயும் முடியாது. ராஜராஜனும் பெரிய கோயிலாம் இவ்வளோ பெரிய கோயிலாக கட்டணும் நடந்தே முடியும். வழிபாட்டு தலைமைன்னா வழிபாடுறவங்க மக்கள் எல்லாம் வந்து போகிறாங்க, அவ்வளோ பெரிய மதச்சுவரை கட்டி அபிநயம் கட்டி அவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வழிபாட்டு தலம் அப்படி இருக்கணும். நீங்கள் பழைய கோயிலாம் பாருங்க, மனசு வந்து காரை இறங்கி வர முடியாத இருக்காங்க. அது பொது பொதுவான மக்களுக்கான இடமா இல்லை, அரசர்கள் இருந்திருக்காங்க. அந்த கருவறை கருவறையை சுற்றி இவங்களுடைய குணங்கள் இருந்தது. அதனால தான் வந்து அந்த கோயில் கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கதவாக நல்ல கனமாக போட்டிருப்பாங்க. யானை வண்டி மோதாமல் இருக்கிறது தான் அந்த கும்பலாம் வச்சுருக்காங்க. யானை வச்சு மோதி தான் முதல் இப்போ அரசன் வந்து அந்த இடத்துல வந்து அவனுடைய கஜானா அங்கே இருந்து எங்கெங்கெல்லாம் போய் போரிட்டு சுல்தான்களை எடுத்துகிட்டு வரணும் அங்கே அங்கே தான் பாதுகாப்பு வச்சுருந்துருக்கான். இப்போ ஒரு அரசன் வந்து எந்த அரசனாக இருந்தாலும் முதலில் கோயிலில் தான் இருக்கணும். ஆனால் இப்போ வரலாற்று ரீதியெல்லாம் வந்து முஸ்லீம்கள் தான் வந்து கோயில் அடிச்சாங்க, இவங்களும் கூடயே அடிச்சிருக்காங்க. இந்துக்குள்ளேயே சோழன் போயிட்டு பாண்டியர்களை அடிக்காது, பாண்டியர்களை அடி சோழனே பாண்டியன் அடிக்கிறாங்க. அப்போ அங்கே போய் அடிச்சாலும் எங்கே போய் இருக்கணும், கோயில் தான் நீங்கள் பத்மநாபன் கோயில் தான் இருக்கு எல்லாமே. ஒரு அரசனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அதனால் அப்படிதான் போவாங்க. ஆனால் வரலாற்று ரீதியாக என்ன பண்ணுவாங்க, இந்த இவங்க வந்து வளர்த்தாங்க. ஹம்பி ரூயின்ஸ்னு ஒரு இது ஹம்பி இடிபாடுகள் அப்படின்னு முஸ்லீம் வந்து திறந்தாட்சி உடைச்சிட்டாங்க. அது நீங்கள் நேரம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அது அவசர அவசரமாக கட்டிக்கிறாங்க. அதனால் அது சரிஞ்சு எதுவுமே இடித்து அடித்து உடைச்சதாக இல்லை, குறைச்ச மாதிரி இல்லை. அது தான் அவசர அவசரமாக கட்டியிருக்கோம். அதுவும் பாதங்கள் மேலே விஷயம் அந்த கட்டுமானத்தை பார்த்தாலே தெரியும். இவ்வளோ காலமாக 1000 வருஷமாக தஞ்சாவூர் கோயில் அடிக்கத்தான் வச்சிருக்கேன், வைண்டிங் மெட்டீரியல்லாம் இல்லாமல் அடிக்கத்தான் வச்சிருக்கோம், 1000 வருஷமாக நிற்குது. ஹம்பிலாம் வந்து ஒரு 600-700 வருஷமாக இருக்காங்க, அது இல்லாமல் போதுதான் அது வந்து அவமான வந்து இருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே ஒரு ஆட்சி ஒன்று இருக்கும், ரொம்ப தின்னான ஒரு பில்லரில் ரெண்டு பில்லரில் மேலே நிற்கும், அடித்தாங்கன்னா அதை ஈஸியாக தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த வெஞ்சன் சொல்கிறப்ப அதை அதை முதல்ல தள்ளி இருப்பாங்க, அது நிற்குதே இருக்கும். ஆட்சி வந்து அங்கே எந்த ஒரு அரசாங்கமான ஒரு குரூப்பாகவே இருக்கும். ஆமாம், இப்படி அடிக்கணும்னா முதல்ல அதெல்லாம் அடித்து குறைச்சது. ஆமாம், அதெல்லாம் அந்த கோயில் வந்து அரசர்களுடைய கஜானாவாக இருந்தது, அதனால தான் வந்து கோயிலுக்கு தான் வரணும். இல்லைன்னா அரண்மனை இருந்தால் அரண்மனைக்கு போவாங்க. அரண்மனைலாம் பெரிய பிற்காலத்தில் தான் வந்து இந்த ராஜபுத்திரர்கள் நாட்டில் தான் அதிகம், இந்த கோட்டை இதெல்லாம் அதிகம் வந்துடாங்க. நம்ம எதை பொறுத்தவரைக்கும் கோயிலில் தான் வந்து கோயில் அப்படின்னாலே அரசனுடைய இல்லம் தான் கோவில். நம்ம கோயில்ன்றது கோட்டமாக தான் இருக்கு, கோட்டம் தான் பெரிய கோட்டம் தான் பதிய நன்றி சார். ஸோ தொடர்ச்சியாக பேசுவோம், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ அடுத்த செஷனோட கண்டினியூஷனாகவும் நீங்கள் திரும்பியும் இந்த டிஸ்கஷனுக்கு வரலாம்.